வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாமே நல்லபடி எழுதியிருப்பீங்க, அதோடய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா, என்னென்ன கட் ஆஃப் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்க மாதிரி. இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% 98% வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அக்யூரேட்டாக நம்ம வந்து கணிக்க முடியாது, ஓகேங்களா. 98-99% வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரேஷியோக்கள் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஒவ்வொரு கேட்டகரியை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறது, இந்த கட் ஆஃப் வந்து பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து இதோட கம்மி எடுத்துருக்குங்க சார் அப்படின் மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு சில பேர் இதோட கூடுதலாக கூட எடுத்துருக்கலாம், ஓகேங்களா. கூடுதல் எடுத்துருக்கீங்க, பிரச்சனை இல்லைங்க, அவங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூர். பட் இதுக்கு ஒரு கீழே எடுத்துருக்கிறீங்க, மனம் தாராத நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு படிங்க, மெயின்ஸுக்கு. ரெண்டாவது வந்து இந்து சம்பள 200 எக்ஸாம் படிங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் கால்பர் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக வந்து அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த கட் ஆஃப் மார்க்கை விட இன்னும் கூட வாய்ப்பு கிடையாது, குறையதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து குரூப் 2 போஸ்டிங் போட்டு அதுக்கப்புறம் குரூப் 4 போட்டாங்கன்னா இன்னும் குறையும். அதே சமயத்தில் இன்னொரு 3000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் இன்னும் இதை விட கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா கம்மியாகிறத வாய்ப்பு இருக்குது, கூடாது. குறையத சவியுமே செய்கிற கூடுறக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டியை வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த பார்டர் மார்க்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து மூவிங்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். அதனால தான் இந்த கட் ஆஃப் வீடியோ நம்ம வந்து போடுறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இதே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். ஜென்ரல் கேட்டகிரியை வந்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 163+3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரக்கப்போ நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் 162+3 இருந்தால் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் உமனாக இருந்தால் 161+3 இருந்தால் ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தீங்கன்னா 155+3 இருந்தால் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது, போத்து ஹையராக இருந்துச்சுன்னா. அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டெனோடைப்பிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு 150+3 இருந்தால் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால், அதாவது வந்து எக்ஸர்வீஸ் மேன், அது ஆர்த்தோ விடோ அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு இந்த கேட்டகரி மார்க்கிலிருந்து 10-15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 161+3 இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசி பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் 160+3 இருந்தால் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி உமனாக இருந்தால் 158+3 இருந்தால் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி டைப்பிஸ்டாக இருந்தால் 154+3 இருந்தால் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி ஸ்டெனோடைப்பிஸ்டாக இருந்தால் 146+3 இருந்தால் வாய்ப்பு இருக்குது. பிசி ஜென்ரல் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கிலிருந்து 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். எம்பிசி கேட்டகரி இருந்தால் நீங்கள் சேம் அப்படியே பிசிக்கு என்ன இருக்கோ அதே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, பெருசாக வந்து வேரியேஷன் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து அதுக்காக கட் ஆஃப் வந்து நீங்கள் எம்பிசிக்கு பிசிக்கு ரெண்டுக்கும் சேமாக வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 160+3 வரக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் 158+3 வரக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி உமன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 157+3 வரக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி டைப்பிஸ்டாக இருந்தால் 153+3 வரக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி ஸ்டெனோடைப்பிஸ்டாக இருந்தீங்கன்னா 142+3 இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சி அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10-15 கொஸ்டின் வந்து இந்த கேட்டகரி இந்த மார்க்லேருந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 157+3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை விட கூடாது, குறையுமே தான், கூடுறக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா 155+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ உமனாக இருந்தால் 153+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ டைப்பிஸ்டாக இருந்தீங்கன்னா 148 கொஸ்டினுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ ஸ்டாண்டர்டைப்பிஸ்டாக இருந்தால் 138+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் எஸ்சிஏ ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 10-15 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 157+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மேலாக இருந்தால் பிசி பிஎஸ்டிஎம்மாக பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா 156+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீம் உமனாக இருந்தால் 153+3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீம் டைப்பிஸ்டாக இருந்ததுன்னா 145+3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீம் ஸ்டெனோடைப்பிஸ்டாக இருந்தால் 137+3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீம் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் 10-15 கொஸ்டின் லெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 155+3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டி பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் 154+3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டி உமனாக இருந்தால் 153+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எஸ்டி நீங்கள் டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 140+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எஸ்டி ஸ்டெனோடைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 135+3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10-15 கொஸ்டின் நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். இதை விட நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க. குரூப் 1-க்கோ குரூப் 2-க்கோ அது இந்து சமூக 200 எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கட் ஆஃப்
கூடாது, குறையுமே தான் தவிர. ஏன்னா ஒரு 3000 வேகன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, குரூப் டூ போஸ்டிங் போட்டு இதுக்கு போஸ்டிங் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க டிஎன்பிசி. ஆனால் குரூப் டூ மெயின்ஸு இப்போ வரப்போகுது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் குரூப் ஃபோர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டாங்கன்னா இன்னும் வந்து கட் ஆஃப் வந்து இன்னொரு இந்த மார்க்லேருந்து ஒன் ஒரு 3 or 4 கொஸ்டின் வரைக்கும் கூட குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மார்க்கை விட கீழே எடுத்துருக்கிறீங்க, அடுத்த மூவிங் போயிருங்க. அதேமாதிரி இதை விட அதிகமாக எடுத்திருந்தாலும் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபான குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் இந்த சம்ல துறைக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த தகவலும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் கபிலன் அகாடமி. நன்றி.